ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த 15ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராஞ்சியில் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதாவது வளர்ந்த பாரதம் அதை நோக்கிய ஒரு பயணம், அதற்கான இந்த தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 15ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரலும் மலைப்பகுதிகளில், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், நீலகிரி இங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் இந்த விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை ஆனது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பட்டியல் மலைவாழ் மக்கள் மத்தியில் இந்த யாத்திரை நிறைவு பெற்று இப்பொழுது இந்த யாத்திரையானது அனைத்து பகுதிகளிலுமே செல்ல இருக்கிறது, தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரையோட மிக முக்கிய நோக்கம் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது. ஏற்கனவே மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கும் அவர்களிடத்தில் இன்னும் அந்த திட்டங்களை எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரையானது இருக்கப் போகிறது. இந்த யாத்திரையில் கிட்டத்தட்ட 124 வாகனங்கள், தமிழ்நாடு முழுவதும் 124 வாகனங்கள் செல்ல இருக்கிறது. ஒரு நாளைக்கு 248 இடங்களில், அதாவது 2 பஞ்சாயத்து, ஒரு நாளைக்கு ஒரு வேன் 2 பஞ்சாயத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நான் சொன்னேன். அதில் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதமரினுடைய ஆயுள் காப்பீடு, 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஆயுள் காப்பீடு திட்டம் மக்களிடத்தில் எடுத்து செல்வது, பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஏற்கனவே 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம், இதையும் மக்களிடத்தில் எடுத்து செல்வது, பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், பிரதமரனுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வகையில் குறைந்த விலையில் மருந்துகள் கொடுக்கின்ற அந்த திட்டம், உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டம், பிரதமருடைய விவசாயிகளினுடைய சன்மான நிதி திட்டம், ஜன்தன் யோஜனா, இதுபோல் 14 திட்டங்களை மக்கள் மத்தியில், ஜீவா யோஜனா, அனைவருக்கும் ஜீவஜோதி பீமா யோஜனா, இப்படி 14 திட்டங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த நிகழ்ச்சி அந்த வேன் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போகும், அங்கே இருக்கிற அந்த பஞ்சாயத்தில் அல்லது ஒரு நகர்ப்புறமான பகுதியில் இருக்கிற முக்கியமான பத்மாவாடியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சனாக இருக்கட்டும், அவர்கள் வந்து அவர்களை அந்த நிகழ்ச்சியில் கலந்து, இதில் ஆல்மோஸ்ட் இந்த யாத்திரையானது ஜனவரி 25ஆம் தேதி வரலும் நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரையில் அனைத்து பகுதிகளுக்குமே மத்திய அமைச்சர்கள், அதேபோல் ராஜ்யசபாவினுடைய எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், ஏற்கனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதில் விருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக உயர் அதிகாரிகள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இங்கே நம்மளுடைய அண்ணாதுரை அவர்கள் ஒரு இடத்துல கலந்துக்குவார், இங்கே இருக்கிற போர்ட்ரஸ்டினுடைய சேர்மேன் ஒரு இடத்துல கலந்துக்குவார், சிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த எம்டி ஒரு இடத்துல கலந்துக்கு, இது மாதிரி இங்கே இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், இது மாதிரி அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு இந்த அந்த வண்டி போகும், வண்டி போனோடனே அதில் ஒரு பிளட்ஜ் எடுத்துக்குவாங்க, 2047 இந்த நாடு வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும், அதற்காக நாம் அனைவரும் நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டும், கடமையோடு நம்மளுடைய இந்த 2047க்கு வளர்ந்த பாரதத்திற்கான ஒரு பிளட்ஜிங் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த யாத்திரையின் மூலமாக பயனாளிகள் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவத்தை அந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டெக்னாலஜி விவசாயத்துறையில் ட்ரோன் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ட்ரோன் மூலமாக
விவசாய பொருட்களை எடுத்து செல்வது, குறிப்பாக பூச்சி மருந்துகளில் அடிப்பதற்காக ட்ரோன் பயன்படுத்துவது, அது ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த ட்ரோன் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி மூலமாக அது ட்ரோன் வந்து கண்காட்சிக்காக அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இந்த ட்ரோனை பயன்படுத்து, ஏன்னா டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துவதற்காக அந்த ட்ரோன் நிகழ்ச்சியானது இருக்கும். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் ஹெல்த் கேம்ப்ஸு, டிபி ஸ்க்ரீனிங்கு, ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஜென்ரேஷன், அதே போல் கிசான் கிரெடிட் கார்டினுடைய வசதிகளை மீனவர்களுக்கும் அதே மாதிரி பால் உற்பத்தியாளர்களுக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டினுடைய வசதிகளை அவர்களுக்கும் சென்று சேரும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது இருக்கும். அதே போல் கேசிசி, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு என்ரோல்மெண்ட் ஆனது இருக்கும். உஜ்வாலா, நான் சொன்னேன், கேஸ் இலவசமான கேஸ் இணைப்பு திட்டம், அந்த கேஸ் இணைப்பு திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கு அதில் என்ரோல்மெண்ட் பண்ணி அவர்களுக்கு அந்த கேஸ் இணைப்பில் இணைக்கப்படும். அதே போல் அந்த கேஸ் இணைப்போடு ஆயுஷ்மான் பிரதமரனுடைய ஆயில் காப்பீடு திட்டம், அதற்கான கார்டுகளும் கொடுப்பதற்கு அந்த வண்டியிலேயே ஒரு ஏற்பாடானது நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரை இந்தியா முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள், நகர்ப்புற பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் சேர்த்து 12,000 இடங்களில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதற்கான திட்டமிடலுக்கான இன்றைக்கு அனைத்து இதில் பங்குதாரர்கள் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தமிழகத்தில் பொறுத்தவரை நம்மளுடைய இதற்காக அடிஷ்னல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு நோடல் ஆஃபீஸரை நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு கிசான் கேந்திரா மூலியமாக அலுவலரும் பிஐபி மூலியமாக நம்மளுடைய அண்ணாதுரை அவர்களும் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எடுத்து செல்ல இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது இந்த யாத்திரை நடைபெற இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதுதான், இது எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு திட்டத்தினுடைய நோக்கம், அந்த திட்டத்தினுடைய தன்மை, அந்த திட்டத்தினுடைய பெயர் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். தமிழில் தான் நம்மளுடைய அந்த ஃபேம்லெட்ஸு, அந்த ஃபேம்லெட்ன்ற அந்த சொல்லக்கூடிய அந்த குறிப்பு ஆனது தமிழில் தான் இருக்கும். எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஈவன் பிரைம் மினிஸ்டர்னுடைய மெசேஜே தமிழில் தான் இருக்கும். இது வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் அல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பயனாளிகள் உள்ள மாநிலமாக இருக்கிறது. அது முத்ரா வங்கி திட்டத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக பயனற்ற மாநிலம், பயன்பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஜன்தன் அக்கௌண்ட் வைத்திருக்கிறார்கள். பிரதமரனுடைய கிசான் சன்மான் நிதி, அதாவது ஊக்கத்தொகை, விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வருடத்திற்கு 6,000 ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கு கொடுக்கப்படுகிறது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 46,00,000 விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கே போகிறது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு அந்த நம்மளுடைய பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதே போல் ஜல்ஜீவன் மிஷனில் கிட்டத்தட்ட 1,22,00,000 வீடுகளுக்கு 22,00,000 ரேஷனில் கொடுக்குறோங்க. அதுதாங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறமா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதாவது இது எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்றோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களுக்கு தெரியல. நம்மளுடைய இங்கே வந்து ஒரு கூட்டாட்சியானது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டாட்சியை நாம் மதிப்பவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் சில இது போடுங்கன்னு சொல்கிறோம். போட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை வந்து அந்த போர்டை வந்து பிரதமருடைய பெயரை வைங்க அப்படின்றது, அந்த திட்டத்தினுடைய பெயரை வையுங்கள் என்பது தமிழ்நாடு அரசுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது வைக்க வேண்டிய பொறுப்பாக அவர்கள் இருக்கிறது. வைக்கிறதும் வைக்காததும் கிரவுண்டில் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆ,
இல்லைங்க, கம்பல்சரியாக வைக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், கூட்டாட்சி மதிங்கன்ற கூட்டாட்சி தத்துவத்தோடு செயல்படுங்க. நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மொபைல் வெட்டினரி யூனிட் கிட்டத்தட்ட 260 மொபைல் வேன் கொடுத்தாச்சு. கொடுத்து அதுக்கான நிதியும் முழுமையான நிதியும் கொடுத்தாச்சு. ஆனால் வண்டியும் வாங்கியாச்சு. அது எது காரணத்தால் அந்த வண்டியை நிறுத்தி வச்சுருக்கிறாங்கன்னா, இது 100% மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், 100% எங்களுடைய குறிப்பாக என்னுடைய துறையினுடைய திட்டம். 100% பணத்தை கொடுத்துருக்குறோம். அதில் வந்து பிரதமரனுடைய பணத்தை போடுங்க அப்படின்றது தான். அதை வந்து போடலாமா வேண்டாமான்னு ஆலோசனையில் இவ்வளோ நாள் இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்படி ஏங்க, நான் ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டால் அதில் நீங்கள் அப்புறம் எடுத்துக்குவாங்களே எல்லா இதுலேயுமே. இதில் தனித்தனியாக சொல்லணுன்றது என்ன இருக்குது? ஆ இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. எல்லாருமே எல்லா திட்டமும் தமிழில் தான் வரும், தமிழில் தான் கொடுக்குறோம். வளர்ந்த பாரதத்தை நோக்கியனான பிரயாணம் இது தமிழில் தான் இருக்க போகிறது. எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கிறது. இதுக்கான பிஐபிலேருந்து ஒரு புக்லெட்டை போட்டு நான் மேலேருந்து அனைத்து துறைகளுக்குமே கொடுத்துருக்கிறது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அது அனைத்து துறைகளும் இப்போ வந்து தமிழில் அதுக்கான கொடுக்கும் பணியை தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ இது பிரத்யேகமாக இப்போ இல்லைப்பா, அப்போ இருந்தே அனைவருக்கும் வீடு கட்ட திட்டம் இன்றைக்கே வந்தது. பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்ட திட்டம் 10 வருஷமாக தான் வச்சுருக்குறோம். இல்லைப்பா, இது வந்து ஆல் இந்தியா ப்ரோக்ராம். ஃபஸ்ட் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, ஆல் இந்தியா ப்ரோக்ராம், ஆல் இந்தியா லெவலில் நடக்கிற ப்ரோக்ராம். இது தமிழ்நாட்டில் நடத்துகிறோம், அதே மாதிரி கேரளாவில் நடத்துகிறாங்க, கர்நாடகாவில் நடத்துகிறோம், தெலுங்கில் நடத்துகிறாங்க, ஆந்திராவில். அந்தந்த மாநிலத்துக்கு நம்ம சொல்லிட்டோம், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகளில், அது குறிப்பாக இந்த திட்டத்தினுடைய பயணம் 12 மொழிகளில் பிரசுரங்கள் நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 12 மொழிகளில் தமிழ் மொழியும் இருக்கிறது. தமிழில் தான் நாம் நம்மளுடைய அனைத்து பிரசுரங்களும் தமிழில் தான் கொடுக்க போகிறோம். அவர் கிசான் கிருஷி விஜான் கேந்திரான் என்று சொல்லக்கூடிய வேளாண்மையினுடைய, எப்பா இப்போது உங்கள் பேர் ஸ்டாலின் இருக்குது, ஸ்டாலினுக்கு தமிழ்மொழி மொழிபெயர்ப்பு உடனே சொல்ல முடியுமா? அதனால் அவர் வந்து அந்த இது வந்து ஆல் இந்தியா, இவர் வந்து ஆல் இந்தியா ஆஃபீஸர், தமிழ்நாடு ஆஃபீஸரில் ஆல் இந்தியா ஆஃபீஸர் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. விவசாய அந்த மையங்கள் இருக்கிறதையா, விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மையங்கள், அதனுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறார்கள். டீசல் சரி, நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் விலை பொறுத்தளவுக்கு இந்த ரக்ஷாபந்தன் தொடங்கி கிட்டத்தட்ட 300 ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் மட்டுமே சிலிண்டர், வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 300 ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே, அதாவது இலவச கேஸ் இணைக்கும் திட்டத்தின் கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் 200 ரூபாய் போட்டு அவர்களுக்கு 400 ரூபாயாக அந்த பயனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலை குறைத்து நாம் குறைத்திருக்கிறோம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் குறைக்கிறோன்னா அவங்கெல்லாம் அதை பற்றி, அதை பற்றி வாயை திறக்கல. ஆனால் நாம் வந்து டீசல், பெட்ரோல், அதே மாதிரி இந்த கேஸுக்கான விலையை தொடர்ந்து குறைத்து கொண்டு வருது. நீங்கள் தேர்தல் வரும்போது இல்லை, தேர்தலுக்கு இன்னும் பல நாள் இருக்குது. நம்ம குறைச்சி இப்போ வந்து 6 மாதம் ஆகுது, 3-4 மாதம் ஆகுது, தொடர்ந்து குறைந்து கொண்டு வருகிறது. இது இல்லாமல் ரெண்டாவது விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கேஸோ பெட்ரோலோ நாம் நம்ம நாட்டிலிருந்து இல்லை. நாம் முழுவதுமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். வெளிநாட்டினுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு தெரியும். நம்ம அதிகமாக கேஸ் வர்ற பகுதிகளிலிருந்து அங்கே வந்து போர் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி உலகத்திலே ஒரு நிரந்தர தன்மையற்ற சூழல் அந்த பகுதிகளிலேருந்து. அதையும் மீறி இன்றைக்கு நாம் விலை குறைப்போட கேஸையும் கேஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். அரசு இதில் வந்து அரசு
இதில் ஒரு திட்டத்தினுடைய பற்றி பயனாளிகள்கிட்ட சொல்கிறது என்னை விட அந்த அதிகாரி வந்து தெளிவாக சொல்ல முடியும். அந்த திட்டம் அதுதான் சொல்கிறேன், அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறவங்க. இப்போ நான் சொன்னேன் இலவச கேஸ் கொடுக்கறது, அது யார், ஒரு ஐஓசிஎல் நிறுவனத்தை சேர்ந்த உயர் அதிகாரி வந்து அந்த இடத்துல சொல்லும்போது அது மக்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக போய் சேரும். அது மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவது உயர் அதிகாரிகள், அதிகாரிகள் அவர்கள் வந்து மக்களிடத்தில் சென்று அவர்கள், ஏன்னா அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் எப்படி இருக்க முடியும், அதிகாரிகள் தானே அரசாங்கத்தையும் மக்கள் திட்டங்களையும் நிறைவேற்றுவார்கள், அதனால் அவர்கள் தான் அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். இல்லை அதுதான் சொல்கிறேன், அது வந்து அரசியலுக்காக பண்ண வேண்டியது. இப்போ அந்த கொஸ்டினாக தேவையில்லாத கொஸ்டினாக தான் நான் நினைக்கிறேன், அதிகாரிகள் தான் திட்டங்களை போடுறாங்க, அதிகாரிகள் தான் திட்டங்கள் நிறைவேற்றுவாங்க, அப்போ அதிகாரி வந்து ஃபீல்டுக்கு போகாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? ஓகே நன்றி, அப்புறம் பேசிக்கலாம், அது பொலிட்டிக்கல் அப்புறம் பேசிக்கலாம், தம்பி பொலிட்டிக்கல் அப்புறம் பேசிக்கலாம், கீழே பேசிக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.